வணக்கம். உடலை மண்ணுக்கும் உயிரை விண்ணுக்கும் தன் வாழ்க்கையை வரலாற்றுக்கும் தந்துவிட்ட எங்கள் கலாம் ஐயாவுக்கு கண்ணீருடன் மௌன அஞ்சலி செலுத்தி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் என்னும் தலைப்பில் என் உரையை துவங்குகிறேன். எல்லா அன்னையரும் பிள்ளையை பெற்றெடுப்பர், ஆனால் ராமேஸ்வரத்தில் மட்டும் ஓர் அன்னை அக்னி சிறகை பெற்றெடுத்தார். ஆம், அவர் தான் ஆயிரம் ஆயிரம் மாணவர்களின் மனதை அக்னி சிறகுகளாக மாற்றிய டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம். விஞ்ஞானிகள், அறிஞர்கள், கவிஞர்கள், ஈடு இணையில்லா தலைவர்கள் என பலரையும் தமிழ் அன்னை நமக்கு வழங்கியுள்ளார். அந்த வகையில் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்றும் அணுசக்தி நாயகன் என்றும் தலைசிறந்த விஞ்ஞானி என்றும் திருக்குறள் வழி நடந்தவர் என்றும் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் என்றும் போற்றப்படும் அவுல் பக்கீர் ஜெய்னுலாவுதீன் அப்துல் கலாம் 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை ஜெய்னுலாவுதீன் மரைக்காயர், தாய் ஆஷி அம்மாள். வறுமை குடும்பத்தில் பிறந்த இவர் தனது பள்ளி படிப்பின் போது நாளிதழ்களை விற்று அதன் மூலம் படித்தவர். காலம் வருங்காலத்தில் பல நாளிதழ்களில் இவர் செய்தி அச்சிடப்படும் என்பதை முன்கூட்டி அறிந்திருந்ததால் அவரை நாளிதழ் விற்க வைத்திருக்கும் போலும் தனது ஆரம்ப கல்வியை ராமேஸ்வரத்தில் முடித்த அப்துல் கலாம் உயர்கல்வியை ராமநாதபுரத்தில் முடித்தார். பிறகு திருச்சி ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம், சென்னை எம்ஐடியில் ஏரோநாட்டிக்கல் பட்டமும் பெற்றார். கேரளாவில் உள்ள தும்பா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலும் பின்னர் ஒடிசா மாநிலம் சண்டிபூரில் உள்ள ராக்கெட் ஏவுகணை தளத்திலும் தலா 20 பணியாற்றினார். அதன் பிறகு அக்னி, பிருத்வி உள்ளிட்ட பல ஏவுகணைகளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி சோதனை நடத்திய கலாம் அவர்கள் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகின்றார். அது மட்டுமல்ல, கலாம் அவர்கள் சிறந்த அறிவியல் ஆலோசகராகவும் விளங்கினார். 1998 பொக்ரானில் இந்தியா நடத்திய பொக்ரான் அணுகுண்டு சோதனைக்கு மூளையாக செயல்பட்டது யார்? நம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தமிழ் தாய் பெற்றெடுத்த தலைமகனை தன் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடினால் நம் பாரத தாய். ஆம், 2002 இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். குடியரசுத் தலைவராக இருந்த போதிலும் ஒரு நாளும் தலைமகன் கொண்டதில்லை. எளிமையின் சீக்கிரமாக கலாம் அவர்கள் விளங்கினார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பெறாத விருதுகளே இல்லை என்று கூறலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தா உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற கண்ணதாசனின் வரிகள் அப்துல் கலாமிற்கு மிக பொருத்தமாக இருக்கும். விருதுகளால் பெற்றவருக்கு பெருமை, ஆனால் ஒரு சில மனிதர்களால் அந்த விருதுக்கே பெருமை என்று கூறலாம். அப்துல் கலாமிற்கு மத்திய அரசு 1981 பத்மபூஷன் விருதும் 1990 பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவித்தது. அதனைத் தொடர்ந்து நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அப்துல் கலாமிற்கு 1997 வழங்கப்பட்டது. கனவோடு வாழ்ந்து விட்டேன் பாதி வாழ்க்கையை, கற்பனையோடு வாழ்ந்து விடுவேன் மீதி வாழ்க்கையை என்று வாழ்ந்து கொண்டிருந்த இந்திய இளைஞர்களை கனவு காணுங்கள், அந்த கனவு தூக்கத்தில் வரும் கனவாக இருக்கக்கூடாது, தூக்கத்தை விரட்டும் கனவாக இருக்க வேண்டும் என்று கனவுக்கே ஒரு புது அர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம் கலாம் ஐயா அவர்கள். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, மிஷன் இந்தியா உள்ளிட்ட பல புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். இவ்வாறு மாணவர்கள் ஊக்க சக்தியாக இருந்த கலாம் அவர்கள் 2015 ஜூலை 27 தன் உயிராக நேசித்த மாணவர்களின் மத்தி